ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ரிப்பன் பக்கோடா. நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பக்கோடா முறுக்கு இதெல்லாம் நல்ல மொறு மொறுன்னு இருக்கணும், சாப்பிட்றப்ப கடுக்குன்னு இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சால் போதுங்க, பர்ஃபெக்டான நல்ல டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா ஜம்முன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. 10 நிமிஷத்தில் மாவு பிசைஞ்சு நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப நல்ல க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதை நல்ல பக்குவமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ஒரு 10-15 நாள் வச்சு சாப்பிடலாம். ஸோ தீபாவளி சமயம் இதெல்லாம் ரொம்ப ஒரு ஈஸியான பலகாரம், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக அருமையான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு அகலமான பவுலில் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும், எந்த குரணையோ திப்பியோ இருக்கக்கூடாது. ஸோ சல்லிச்சா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன், அதாவது 300 கிராம் அளவுக்கு அரிசி மாவு. அடுத்ததாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கணும். இங்கே நல்ல பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கிட்டு கண்டிப்பாக சல்லிச்சு எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை மாவுலேயும் எந்த விதமான குரணையோ திப்பியோ இருக்காமல் இருக்கணும், அது முக்கியம். ஸோ கண்டிப்பாக சல்லிச்ச பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கங்க. பொட்டுக்கடலை மாவோட அளவு 1/2 கப்பு. 2 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்குறோம், இங்கே 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறோம். நிறச்சி தான் அளந்திருக்கிறேன், அரிசி மாவும் நிறச்சி அளந்திருக்கிறேன், பொட்டுக்கடலை மாவும் நிறச்சி அளந்திருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு. இந்த பொட்டுக்கடலை மாவு கடலை மாவு கலந்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, எது வேணாலும் சேர்க்கலாம். அடுத்ததாக மிளகாய் பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கூடவே பெருங்காயப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த உப்புக்காரெல்லாம் நல்லா ஈவனாக இந்த மாவோட கலந்து வரட்டும். நல்லா கலந்தாச்சு. இப்போ சூடான எண்ணெய் சேர்த்துடலாங்க. 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை கொஞ்சம் சூடாக்கி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து பிசையும் போது ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக வரும் நம்மளுடைய ரிப்பன் பக்கோடா. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை செஞ்சுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு கலந்துக்கலாம். ஏன்னா சூடான எண்ணெய் சேர்த்துருக்குறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துடணும். இப்படி எடுத்து பிடிச்சா இப்படி பிடிக்க வரணும், அப்புறம் உதுத்து விடணும். ஸோ அந்தளவுக்கு நல்ல எண்ணெய் விட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். தண்ணியோட அளவு இவ்வளவுதான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அரிசி மாவோட ட்ரைனஸை பொறுத்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம், இல்லை சாஃப்டான அரிசி மாவுன்னா கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அதை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டான மாவாக இருக்கணும். அப்போ தான் வந்து பக்கோடா நல்லா புளியறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கு பிடியை ரெடி பண்ணிக்கலாம். முறுக்கு பிடி விதவிதமாக கிடைக்குது, இந்த மாதிரி முறுக்கு பிடியும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த உள்ள அந்த அச்சு, அந்த முறுக்கு, அந்த சில்லு வந்து இந்த மாதிரி ஓலப்பக்கோடா அச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ முறுக்கு பிடியோட உள் சைடெல்லாம் நல்லா எண்ணெய் தடவிடுவோம். அப்போ தான் நம்ம முறுக்கு மாவு சேர்த்து பிழிஞ்சு எடுக்கும்போது சடசடன்னு நல்ல அழகாக வரும். அந்த முறுக்கு பக்கோடாலாம் சூப்பராக விழுகுங்க. இந்த பக்கோடா வந்து நம்ம டைரெக்டாகவே எண்ணெயில் பிழிஞ்சு எடுத்து சுட்டெடுத்துடலாம். ஸோ நல்ல முறுக்கு பிடியெல்லாம் எண்ணெய் தடவிடுங்க. முறுக்கு பிடி ரெடி. இப்போ மாவு சேர்த்துடலாம். மாவு சேர்த்தாச்சு, பாருங்கள் பிழிஞ்சா அழகாக வருது. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பிடியும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மெத்தடு நம்மளுக்கு கிடைக்கிது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், இது இன்னுமே ஈஸியாக இருக்கும். அந்த டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விடுறதுக்கு முறுக்கு பிடி விட எனக்கு இது சௌரியமாக இருக்கும். நான் இதுவும் யூஸ் பண்ணுவேன். இந்த முறுக்கு பிடியோட லிங்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ முறுக்கு குழலில் நல்லா அந்த மாவை சேர்த்தாச்சு. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாகவே எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுடலாங்க. எண்ணெய் இங்கே சூடாக ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வம் கண்டிப்பாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டைரெக்டாக இப்படி பிழிஞ்சு விட்டுடலாங்க.
மாவு பக்குவமாக பிசைஞ்சு அந்த முறுக்கு பிடியில நல்ல எண்ணெய் தடவி நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம்னா பக்கோடா நல்ல சடசடான அழகாக ஒரே மாதிரி விழுகும். பாருங்கள் சூப்பராக விழுந்திருக்கு. நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகிற வரைக்கும் நல்லா பொறிச்செடுப்போம். பொறுமையாக பொறிச்செடுங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு. பக்கோடா நல்லா வெந்து கிறிஸ்பியானது நம்ம கரண்டி வச்சு இப்படி தொடம்போதே தெரியுங்க. இப்போ பொறுமையாக அழகாக இதை மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இன்னொரு ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா அந்த கலர் மாறினது அந்த ஃப்ரை ஆனது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்போ எண்ணெயை வடித்து நம்ம வெளியெடுத்துடலாம். அவ்வளோதாங்க சுவையான அருமையான மொறுமொறு ரிப்பன் பக்கோடா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இப்போ மீதி இருக்கிற மாவு எல்லாமே இதே மெத்தடில் நீங்கள் பொறிச்செடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. 10 நிமிஷத்தில் மாவு பிசைஞ்சிடலாம். நம்ம டக்குன்னு அடுத்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம பக்கோடாவை ரெடி பண்ணிடலாம். பர்ஃபெக்ட் டேஸ்டோட நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், கடுக்குன்னு இருக்காது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பக்கோடாவும் செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு 2-3 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொறிச்செடுத்து அந்த பக்கோடா மேலே தூவி விட்டுருங்க. அந்த கருவேப்பிலையோட வாசனையும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிப்பிங்க. நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது செஞ்சு எடுத்து நல்ல ஒரு கவரில் போட்டு கட்டி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10-15 நாள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.